இணுவில் பகுதியிலே அமைந்திருக்கின்ற இணுவில் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய நான்காம் நாள் கந்தசஷ்டி உற்சவத்தினை நீங்கள் காண இருக்கின்றீர்கள். உண்மையிலே நம்முடைய அழகனானவன் அலங்கார கந்தனாக அன்னதான நாயகனாக அபிதேக கந்தனாக வீற்றிருக்கின்ற நம்முடைய செவ்வாய் பெருமானானவன் இந்த ஆலயத்திலே அலங்கார வகைகளினாலே அலங்கரிக்கப்பெற்ற ஆடை ஆபரணங்கள் சமேதரா ஆடை ஆபரணங்களை சூடிக்கொண்டு அழகான நாயகனாக வீதி உலா வருகின்ற காட்சிகளை எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ள இருக்கின்றீர்கள். உண்மையிலே ஒவ்வொரு தினங்களும் இங்கே சிறப்பாக விசேட உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தருவாயிலே நம்முடைய பெருமானானவன் சிவப்பு நீலம் பச்சை என்று சொல்லப்படுகின்ற அப்பேற்பட்ட நிறங்களினாலான அந்த ஆடைகளை தரித்த வண்ணம் ஒவ்வொரு தினங்களும் விதம் விதமான நாயகனாய் வருவது நமது கண்களுக்கெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. பல வகை வர்ணங்களாலே தொடுக்க பெற்ற அந்த மலர் மாலையினை அணிந்து நம்முடைய வெற்றிவேல் ஆயுத நாயகனாக தேவ சேனாதிபதியாக வள்ளி தெய்வே நாயகனாக நம்முடைய பெருமானானவன் நாலாம் நாள் உற்சவத்திலே நாயகனாக வரும் காட்சியினை நாங்கள் காண இருக்கின்றோம் அல்லவா. உமையம்மையாரானவள் சரவண பொய்கையிலே அந்த நாயகனாய் விளங்குகின்ற சிவனுடைய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமானானவன் கார்த்திகை பெண்களினால் அரவணைக்கப்பெற்று பாலாட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கப்பெற்று நம்முடைய இறைவியினாலே ஒன்றாக்கப்பெற்ற தினம்தான் கந்தசஷ்டி என்று ஒரு சாரர் குறிப்பிடுகின்ற வரலாறினை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி என்று சொல்லப்படும் வகையினிலே ஆறு திரு முகங்களினை கொண்டு ஆறு பன்னிரு கரங்களினை கொண்டு பன்னிரு விழிகளினை கொண்டு நாயகன் தமிழ் கடவுளாக வீற்றிருக்கின்றான். உண்மையில் தமிழுக்கு அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எந்தன் உயிருக்கு நேர் என்ற வகையிலே பாரதிதாசன் கூறிய வகையினிலே அந்த தமிழோடு நெருங்கிய தொடர்புடைய நாயகனாக தமிழ் கடவுளாக விளங்குகின்ற கந்தசுவாமியினுடைய மூலமூர்த்தியாக விளங்குகின்ற நம்முடைய மயில்வாகனப் பெருமான் அமைந்திருக்கின்றான். அதாவது நம்முடைய அந்த தமிழ் நெடுங்கணக்கிலே உள்ள 247 எழுத்துக்களிலே அமைந்திருக்கின்ற 12 உயிரெழுத்துக்களும் 12 கரங்களையும் 18 மெய்யெழுத்துக்களும் 12 கண்களையும் 6 முகங்களையும் சேர்த்து 18 தமிழ் நெடுங்கணக்கிலே மெய்யெழுத்துக்களையும் எம்பெருமான் கையிலே ஏந்திய ஆயுதமான வேலானது தமிழிலே ஆயுத எழுத்தையும் சுட்டுவதாய் இருக்கின்றதல்லவா. இதெல்லாம் தமிழிற்கும் நம்முடைய பெருமானுக்கும் இடையிலான தமிழ் தொடர்பினையே வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லப்படுகின்ற வகையிலே ஞானவேல் தீரவேல் வெற்றிவேல் என்பவற்றையெல்லாம் கொண்டுள்ள நாயகனாக நம்முடைய பெருமானானவன் இன்று எழுந்தருள இருக்கின்றான். அத்தகைய காட்சிகளையெல்லாம் சிவந்தீவி நிறுவனத்தினர் தொகுத்து வழங்க இருக்கின்றனர். ஆசார சீலர்களாகவும் ஆசாரம் மிகுந்த மானிடர்களாகவும் இணுவை திருநகரைச் சேர்ந்த அடியவர்கள் மட்டுமல்ல பல தேசங்களிலிருந்து வந்த அடியவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். சண்முக அர்ச்சனை செய்ய இருக்கின்றார்கள். இறைவனை வனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகம விதிமுறைகளுக்கு அமைக்க பெற்ற ஆலயமாக விளங்குகின்ற எம்பெருமானுடைய பால முருகனுடைய பாலகுமரனுடைய பெருமைகளையும் அருட்கடாட்சங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள், வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுகளையெல்லாம் நீங்கள் இனி நம்முடைய சிவன் தொலைக்காட்சியினூடாக கண்டு களிக்க இருக்கின்றீர்கள். ஆகவே நாலாம் நாள் நாயகனாக விளங்குகின்ற நம்முடைய முருகப்பெருமானானவன் அனைத்து அடியவர்களுக்கும் நிச்சயமாக வழிபடுகின்ற அனைவருக்கும் அருளினை தருவான். நம்முடைய இறைவனை இங்கே வருகை தந்து தரிசிக்க முடியவில்லையே என்று ஏங்கும் அடியவர்களுக்காகவும் புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற இணுவையூரைச் சேர்ந்த அடியவர்கள் மட்டுமல்ல ஏனைய அடியவர்களுக்காகவும் இங்கே சிவன் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் வழங்குகின்ற அரிய சந்தர்ப்பமாக இந்த கந்தசஷ்டி உற்சவத்தினை நீங்கள் அங்கிருந்து கூட கண்டு களித்துக் கொண்டிருக்கலாம், கண்டு களிக்க இருக்கின்றீர்கள். ஆகவே இத்தகைய பெருமைகளையெல்லாம் நீங்கள் காணுகின்ற நீங்கள் கந்தசஷ்டி கவசம் என்று சொல்ல
சொல்லப்படுகின்ற அரம்பெரும் அந்த படைப்பினை மட்டுமல்ல, சூரனுடைய வதை படலம், யுத்தகாண்டம், கந்தபுராணம் என்று சொல்லப்படுகின்ற அரிய வகை நூல்களிலேயெல்லாம் பயனளித்து நீங்கள் பெற வேண்டிய அனைத்தையுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறார். Amen.
Oh,
தந்திடும் பெருமஞ்சநாயகா. பெருமைகள் பல சேர்ந்த எங்களூரின் பாவலா, பெருமஞ்சம் தனில் வந்திடும் பெருமஞ்சநாயகா. பெருமைகள் பல சேர்ந்த எங்களூரின் காவலா, அலங்காரம் குடை சூழ்ந்த அழகோனே, உன்னை அனுதினம் துதி செய்தோ மயிலோனே. கருண்ய வடிவானாய் கருணை கடலே, காலடியே கதியன்றோ இணுவை அரசே. கமபனி சதானி தபமதபமகரிசாதமா. இன்னல்கள் நீக்கிடும் இணுவை கந்தனை, இருகரம் கூப்பியே அழைக்கின்றோம். சூழ்ந்த இணுவயம் பதி தென்னில் காலை பணிந்தோமே கனக வேலாயுதா. சோலையழகு சூழ்ந்த இணுவயம் பதி தென்னில் காலை பணிந்தோமே கனக வேலாயுதா. மனதோரம் பிணி நீக்கும் மயில் வாகனா, உன் மயிலோரம் மாடக்கண்டோம் இணுவை காவலா. ஆறுபடை வீடு கொண்டாய் அற்பதத்து அரசாம், ஆறுதலை தந்தருள்வாய் தமிழின் முதல்வா. கமபனி சதானி தபமதபமகரிசாதமா. இன்னல்கள் நீக்கிடும் இணுவை கந்தனை, இருகரம் கூப்பியே அழைக்கின்றோம். அச்சம்போக்கி அருள் வழங்கும் நொச்சி மர விருட்சம், நல்ல நீக்கி ஆண்டருளும் உந்தல பெருவிருட்சம். அச்சம்போக்கி அருள் வழங்கும் நொச்சி மர விருட்சம், அல்லல் நீக்கி ஆண்டருளும் உந்தல பெருவிருட்சம். தேன் சுரக்கம் கந்த சஷ்டி தீதம் பருக, வான் மழையும் விரையும் உந்தன் சந்நிதானம். சூரர் பகை வந்து தர களமாடினாய், சுழும் பகை போக்கி நெஞ்சில் உரமாகினா. கமபனி சதானி தபமதபமகரிசாதமா. இன்னல்கள் நீக்கிடும் இணுவை கந்தனை, இருகரம் கூப்பியே அழைக்கின்றோம். இன்னல்கள் நீக்கிடும் இணுவை கந்தனை, இருகரம் கூப்பியே.